நம்ம ரவை இட்லி பண்ண போகிறோம். ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கோம். கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்கோம். ரவை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து அடுப்பு மூட்டி ரவையை வறுக்க ஆரம்பிக்கலாம். ஓனலி காஞ்சிருச்சு, நெய் சேர்த்துருக்கோம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒன்றா வறுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம முதல்ல முந்திரி தனியாக வறுத்து எடுத்துடலாம். நான் இட்லியில் மேலே வச்சாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஊறுறதோட அதனால் முதல்ல முந்திரியை வறுத்துட்டு அதே நெய்யில் வந்து நம்ம ஒன்றா வறுக்க ஆரம்பிக்கலாம். வறுத்து முந்திரியை எடுத்து வேறு பாத்திரம் மாற்றிட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன். கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. ரவை நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ ரவை நல்லா வறுபட்டுருக்கு, வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே பச்சை மிளகாய் ஆஃப் பண்ணி சாப் பண்ணி போட போகிறேன். ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ணி போட்டிருக்கோம். இதுவும் சேர்த்து கொஞ்சம் இந்த சூட்லேயே வதக்கிட்டோம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வேறு பாத்திரம் மாற்றிருக்கோம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பு போட்டோம். இப்போ ஒரு கப்பு தயிர் வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தயிரில் போட்டு கரைச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் தயிர் சேர்த்து கரைச்சி வச்சுட்டோம். இப்போ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி வரலாம். இப்போ நம்ம இட்லிக்கு குக்கர் வச்சிட்டோம். குக்கரில் வந்து வாட்டர் வச்சு வாட்டர் பாயில் ஆகிடுது. இப்போ வந்து தட்டில் வந்து இட்லி குத்தி ரெடி பண்ணிடலாம். தட்டில் இந்த மாதிரி இது முதல்ல வறுத்த முந்திரி பருப்பு வச்சுருக்கோம். இதை மாவில் போடுறது கொஞ்சம் ஃபைனாக கட் பண்ண சாப் பண்ண கொத்தமல்லி வச்சுருக்கோம். இதை மாவுலேயே போடுவோம். இப்போ நல்லா ஸ்டீமர் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் இப்போ குக்கரில் வச்சுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். 10 மினிட்ஸ் ஆன உடனே நம்ம ஆஃப் பண்ணலாம். இட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரவாய்க்கு ரெடி ஆகிடுச்சு. தொட்டுக்க தக்காளி தொக்கு மிளகாய் பொடி ரெண்டுமே வச்சுருக்கோம். எது வேணுமோ தொட்டு சாப்பிடலாம்.